வணக்கம், நான் அனிச்சம் கனிமொழி. சிவப்பு முக்கோண குறியீட்டை காணும் இடமெல்லாம் கண்டறிய செய்து குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்திய நம்முடைய நாட்டில் இன்று நாம் காணும் இடமெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எனப்படும் சோதனை குழாய் குழந்தை மருத்துவ மையங்களின் விளம்பரங்கள். ஏன் இந்த நிலை? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, ஐ எம் அ காம்ப்ளான் பாய் என கடந்த 20-30 ஆண்டுகளாக நம்முடைய நம் வீட்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை சிதைவுறச் செய்து வரும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எனப்படும் இந்த ஊட்டச்சத்து பானங்களுக்கு இதில் மிகப்பெரிய பங்கு உண்டு என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு உயிர் இன்னொரு உயிரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உயிர் சத்து நிறைந்த உணவுகளை தம்முடைய அன்றாட ஆகாரமாக அமைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, செலவுப்பட்டி சாமான், சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், ராகி மாவு, கோதுமை மாவு போன்றவற்றை ஒரு 2 மாதங்களுக்கு உபயோகிக்காமல் வைத்துவிட்டு அதை திறந்து பார்த்தோன்னா அதில் பூச்சி இருக்கும். அதாவது ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய பாரம்பரிய பொருட்களில் இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அது. அதுவே இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்ற பாட்டில்களை 2 மேலே உபயோகப்படுத்தாமல் வைத்திருந்து விட்டு திரும்ப நீங்கள் திறந்து பார்த்தா கூட அது அப்படியே இருக்கும். எந்த ஒரு பூச்சியும் நம்முடைய கண்களில் தென்படாது. அடுத்ததாக நம்முடைய பாரம்பரிய பொருட்கள் இருக்கக்கூடிய மூட்டையாகட்டும் அல்லது சம்படமாகட்டும் அதை அடிக்கடி நம்ம திறந்து மூடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, ஆக்சிஜன் நிரம்ப இருக்கக்கூடிய காற்று அந்த பொருட்களின் மேல் பட்டால் அந்த பொருட்கள் அதே தன்மையோடு நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறது. அதுவே இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸ் நீங்கள் ஒரு 5 தொடர்ந்து திறந்து வச்சுருந்தீங்கன்னா அது உபயோகப்படுத்த முடியாத நிலையில் ஒரு கட்டிப்பட்ட தன்மைக்கு அது போயிடும். ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? 100 செலவழித்து வாங்கி பருகும் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை நாம் இன்னைக்கு விட்டோம்னு சொன்னால் தான் நாளைக்கு 100,000 செலவழித்தும் குழந்தை இல்லை என்கின்ற அவலத்திலிருந்து நம்முடைய வருங்கால சந்ததியை நாம் காத்திட முடியும். வியாபார யுக்தியோடு, விளம்பரத்தின் துணையோடு நம்முடைய மூளையை சலவை செய்து வெறும் மண்ணுக்கும் உதவாத இந்த மாவு பொருட்களை நம்முடைய அன்றாட பழக்கமாக்கி இருக்கிறார்கள். சற்றே இதிலிருந்து விழிப்புணர்வு கொண்டு இந்த பொருட்களை உடனடியாக வாங்குவதை நிறுத்துவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.